ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சுமி பொக்கிஷம். இன்னைக்கு நம்ம பாக்குறது குல்ஃபி. நம்ம வீட்லயே எப்படி சூப்பரா குல்ஃபி செய்யலாம்னா, இந்த மாதிரி நம்ம குல்ஃபி வந்து சின்ன வயசுல நம்ம ரோட்ல வந்து நமக்கு குல்ஃபி விற்கும் போது தைய இலையில இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. அதை சாப்பிட்டவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல அதே டேஸ்ட்ல நம்ம வீட்லயே குல்ஃபி செய்யலாம். எப்படி செய்யலாம் நம்ம பாக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யலாம் பாக்கலாம். 1 லிட்டர் பால் காய்ச்சி எடுத்துக்கிறேன். நம்ம பாலை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பால் நல்லா சுண்ட காய்ச்சி வந்திருக்கு. இப்ப நம்ம அதோட மிக்ஸ் பண்ண வேண்டியது 4 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவை நம்ம அதுல கலந்துட்டு தண்ணியில கலந்துட்டு நம்ம இதுல ஊத்தினா கெட்டி தொட்டுறோம். நம்ம ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுக்கலாம். நம்ம குல்ஃபி வந்து நல்லா திக்கா நமக்கு வரத்துக்கு தான் நம்ம கார்ன்ஃபிளவர் மாவு கலந்துக்கிறோம். ஏன்னா நம்ம ஹோம்மேட், நம்ம வீட்லேயே எப்படி குல்ஃபி செய்யறது தான், அதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் கார்ன்ஃபிளவர் மாவு வச்சு நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடலாம் கெட்டிப்படாமல். இப்போ நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இதை நம்ம பாலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கலாம். கை விடாம கலக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஏன்னா நமக்கு பால் நல்லா திக்கா ஆகும். அடுத்து நம்ம 1 பை 1 மற்றது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நல்லா திக்காகுது. பாருங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம சுகர் கலந்துக்கலாம். நான் வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு நான் 1/2 கப் சுகர் நான் கலந்துருக்கேன், சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து மில்க் மேடும் சேர்க்குறேன், அதனால நான் 1/2 கப் தான் சுகர் சேர்த்துருக்கேன். சுகர் சேர்த்தோடனே கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் இதாகும். ஏன்னா நம்ம சுகர் வந்து கரையிறனால கொஞ்ச நேரம் நம்ம கை விடாமல் கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம திக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மில்க் மேடு ஏலக்காய் தூள் சேர்த்து நம்ம ஆறின பிறகுதான் நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். குல்ஃபி மோல்டில் ஊற்றலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் இல்லைனாலும் ஓகே, நான் வந்து மில்க் மேட் சேர்க்குறேன். நீங்கள் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா கலந்துடலாம். நான் வந்து பாதாமை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிஸ்தா இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்கள் குல்ஃபி ரொம்ப சூப்பராக வரும் நம்ம வீட்டிலையே. நம்ம வீட்டிலையே சூப்பரான குல்ஃபி ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். ஒரு 2 கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி இதை ஆறின பிறகு நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம குல்ஃபியோடைய அந்த ஒரு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக வருது. நம்ம இதை ஆறின பிறகு நம்ம குல்ஃபி மோட்ல நம்ம ஊற்றலாம். இப்போ நம்ம இதை ஆறுறதுக்கு எடுத்து வச்சுருவோம். குல்ஃபி மிக்ஸ்லாம் நல்லா ஆறியிருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொன்றா மோல்டில் ஊற்றி, உங்ககிட்ட மோல்டு இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நம்ம சின்ன ஒரு கிளாஸ் எடுத்துட்டு நம்ம வந்து ஐஸ் குச்சியை உள்ளே சொருவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவரை கட் பண்ணிவிட்டு அது மேலே ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டோன்னா போதும். இந்த மோல்டு இல்லைன்னா கூட நம்ம அந்த மாதிரி செய்யலாம். நம்ம ஒவ்வொன்றா ஊற்றிக்கலாம். நம்ம குல்ஃபியில் பாதாம்லாம் போட்டிருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாயில் கடிப்படும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ பாருங்கள் நான் எல்லா மோல்டுலேயும் ஊற்றிட்டேன். நம்ம இதை அப்படியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மீதி இருக்கிறத கூட நம்ம டம்ளரில் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பவுலில் கூட நம்ம ஊற்றி எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு பாருங்கள். வாங்க நம்ம இதை 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். இன்னும் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் நான் வந்து உங்களுக்கு கிளாஸில் ஊற்றி காட்டுறேன். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஊற்றிக்கலாம். மோல்டு இல்லைன்னா மோல்டு இல்லையே நம்ம எப்படி குல்ஃபி எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்காதீங்க, செய்யறதுன்னு யோசிக்காதீங்க. இந்த
மாதிரி வேணும். தண்டல்ல கூட நம்ம ஊத்தி இங்க பாருங்க. இதை நம்ம லபர் பேண்ட் போட்டு நம்ம வச்சிடலாம். இல்லை நம்ம ஐஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால அது மேலே தண்ணி ஃபார்ம் ஆகிடும். அதனால் நம்ம கவர் போட்டுட்டு இப்படி ஒரு லபர் பேண்ட் போட்டுக்கோங்க. டம்ளர்லேயும் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 8 மணி நேரம் கழித்து நம்ம குல்ஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருந்தேன். அதில் நம்ம இவ்வளோ குல்ஃபி செஞ்சுருக்கோம். நம்ம வீட்டில் நம்ம கடையில் வாங்குறதை விட நம்ம வீட்லேயே ஹெல்த்தியாக ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டில் குல்ஃபி செஞ்சிடலாம். நம்ம குல்ஃபி இப்போ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம டேரன் தான் இதை டேஸ்ட் பண்ண போகிறோம். எங்க அம்மா சூப்பரா செஞ்சிருக்காங்க. இது வந்து சூப்பரா இருக்கு. கடையில கூட இப்படி சாப்பிடுற மாதிரி இல்ல. இது சூப்பரா இருக்கு. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. நம்ம டம்ளர்ல ஊத்தி வச்ச குல்ஃபி இது சூப்பரா வந்திருக்கு. இதை நம்ம அப்படியே கட் பண்ணி கொடுக்கும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நைட்ல வந்து குல்ஃபி கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி குல்ஃபி ஃபர்ஸ்ட் எல்லாம் தருவாங்க. வெள்ள அடிச்சுட்டே வருவாங்க நைட்ல. சாப்பிட்டுருக்கவங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி உங்க வீட்டுல கண்டிப்பா சூப்பரா நம்ம வீட்லேயே குல்ஃபி செஞ்சு சாப்பிடலாம். உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க அழகா ஸ்லைஸ் வந்திருக்கு பாருங்க நம்ம குல்ஃபி. இந்த மாதிரி உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க. டேரன் நம்ம டேரன் வந்து குல்ஃபி எப்படி டேஸ்ட் பார்த்து சொல்றான்னு பாப்போம். டேரன் பாதாம்லாம் அதல போட்டுருக்கேன். செஞ்சு காட்டுறேன். பாதாம்லாம் போட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு. நம்ம வீட்லயே ஹெல்தியா நம்ம வீட்ல குல்ஃபி செய்யலாம். கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.